தமிழக அதிமுக கட்சியின் சார்பிலும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பல கட்சிகளில் இருந்து வருகை கொண்டிருக்கின்ற அனைத்து தலைவர்கள் சார்பிலும் இந்த 11வது நினைவு நாள் வாழ்த்துக்களை நீங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த அருமை நண்பர்களே, தமிழகத்தில் ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட இந்த 8 ஆண்டுகளாக இந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன். தொடர்ந்து ஒரு கட்சியை உருவாக்குவது என்பது சுலபமான விஷயம், அதை இங்க இருக்கிற தலைவர்களுக்கும் தான் அறிவார்கள். அது ஒரு வித்தியாசமான ஒரு கட்சிய ஒரு மாற்று சிந்தனை உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்சியை உருவாக்குவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இது நாங்கள் தொடர்ந்து தமிழகத்தின் தன்மை பொறுத்த எங்களுடைய எதிர்வாளர்கள் நம்ம என்ன நன்றி சொல்லணும்னு சொன்னா, தமிழகத்தில் எப்படி கட்சி நடத்துறீங்கன்னு கேட்டா, உங்கள் மாநிலத்துக்கு ஏற்ப, உங்கள் மண்ணுக்கு ஏற்ப, உங்களுடைய நல்ல விருப்பத்திற்கு ஏற்ப கட்சியை நடத்துங்கள் என்று எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தந்தவராக தெரிவித்திருக்க. அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகாலமாக இவர்களோடு நல்ல தொடர்பு நாம் வைத்திருந்த காரணத்தால் தான் இன்று இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறான். சவர் ஜோசப் அவர்கள் குறிப்பிட்டது போல திரு கெஜ்ரிவால் அவர்கள் கட்சி முக்கியமா நாடு முக்கியமா, கட்சியை விட நாடுதான் முக்கியம். ஏன்னா இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 10 வருடத்தில் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்காமல், ஓட்டிற்கு பணம் கொடுக்காமல் இந்தியாவில் ஒரு கட்சி தேசிய அந்தத்தை பெற்றிருக்கிறது என்றால் அது ஆம் ஆத்மி. அப்படி வளர்ச்சியை டெல்லியில் தான் கொடுத்தார்கள். டெல்லியில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது நாங்கள் டெல்லியை சொன்னார்கள், இவர்கள் டெல்லியை விட்டு வெளியே வர மாட்டார்கள், எப்படி தமிழ்நாட்டில் தான் கட்சி நடத்த போறீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் பார்த்தா டெல்லியை விட்டு பஞ்சாபிற்கு சென்றார்கள். ஏன்னா ஆம் ஆத்மிங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ இப்படி ஒரு கட்சி இருக்கு, நீங்க இப்படி பயந்து மாறல அவர்கள் குறிப்பிட்டார்கள். எண்ணிக்கை இந்த அரங்கு சரியா இருந்தால், ஆனால் எண்ணிக்கை அரங்கு இருந்தாலும் முழுமையாக இருந்தாலும் நான் மொத்தமா எண்ணி பார்த்துட்டேன், வலுவாக இருக்கக்கூடியவர்களா எனக்கு தெரிகிறது அப்படின்னு. இதுதான் ஆம் ஆத்மியுடைய எதிர்ப்பு. எத்தனை பேர் இருக்கிறோம் என்று நினைக்கவில்லை, எப்படி பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதுதான் இங்கே. டெல்லியில் பெற்றார்கள், டெல்லி கார்பரேஷனை பிடிச்சோம், பஞ்சாபை பிடிச்சோம், குஜராத்துக்கு உள்ள போனோம். இங்க சொன்னாங்க, காங்கிரஸ் வெற்றியை தோக்கடிச்சிட்டீங்க, நீங்க பிஜேபியோட பிடி. எங்களுக்கு பேரே தான் ஆம் ஆத்மின்னு நாங்க போய் யார்கிட்ட சொன்னா, ஆடவும் ஓடவும் போகிற ஒரு கட்சி இந்தியாவின் உரிமையாக இருக்கிறது என்றால் எந்த கூட்டணியில இந்தியா கூட்டணியில் சேர்வதற்கு கொண்டாலேயே சகோதரர் திருமாவளவன் அவர்கள் என்னை அந்த கூட்டணியில் சேர்த்து விட்டார். அவருடைய கூட்டணிகளுக்கெல்லாம் நான் போயிட்டு ஏனென்று கேட்டால், எல்லாருக்கும் இந்த சிந்தனை அவர்கள் முன்னாடியே வந்துருச்சு, ஆம் ஆத்மியை எப்படியாவது உள்ள கொண்டு வந்து போட்டிருந்தோம். ஆம் ஆத்மியை உள்ள கொண்டு வந்து போட முடியாது என்று வந்தால் ஆம் ஆத்மி நீங்கள் அழைக்காமலும் வரும். இந்த நாட்டிற்கு ஆபத்து என்றால், இந்த நாட்டிற்கு அவசியம் என்றால், எங்களுக்கு கட்சி முக்கியமில்லை, மக்கள்தான் முக்கியம் என்பதை காரணத்தால் தான் இன்று இந்தியா கூட்டணியில் எந்த என்ன எல்லாருக்கும் தெரிந்தது. டெல்லியில் காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் முரண்பாடு,
ஆகும். பஞ்சாபில் எங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஆகும். உடன்பாடு உள்ள கட்சிகள் தான் இது இருந்தாலும் இணைந்திருக்கிறது. ஏன் நமக்கு எதிரி இந்த நாட்டை நாசமாக்கிடுவான். அடுத்த 5 வருஷம் இந்த வரையோடு 24 பிஜேபி என்ற கட்சி இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் ஒழிக்கிறதுன ஒழிக்கிறேன்னு சொன்னாலே இப்ப நாட்டில் பிரச்சனை பேச போடுறான். அந்த ரிப்போர்ட் அதுக்கெல்லாம் பயப்படுறாரு. ரசிகரன் கிடையாது. ஆம் ஆத்மி காரர்களுக்கு ரோட்லையும் பேச தெரியும், கோர்ட்லையும் பேச தெரியும். கட்சியில் இருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள். எப்பவுமே தகவல் துறை சட்டத்திலிருந்து அரசாங்கத்தை எதிர்க்கணும், அரசாங்கத்தை எதிர்க்கணும், இல்ல அரசாங்கம் தவறு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் வேதாவும் பேப்பருமாக அலையக்கூடியவர்கள். இங்க என்ன செய்யணும்னு தெரியும். அதனால இந்த கட்சி உங்களுக்கு எல்லோருக்குமான கட்சி. இந்த கட்சி வருதுன்னு யாரும் பயப்படலாம் வேண்டாம். என்ன நம்ம சொன்னாங்க இந்த மாதிரி குஜராத் மாநிலத்துல ஆம் ஆத்மி வந்ததுனால்தான் நாங்க போட்டு வீக்கா இருந்தா வரலன்னா நீங்க பயப்படுத்திக்கணும். அப்படி நாங்கள் மீறி மீறி அடித்து வந்ததால் தான் தெரியல இருக்கிறோம். அப்படி மீறி மீறி அடித்து வந்ததால் தான் பஞ்சாபம். அப்படி மீறி மீறி அடித்ததால் தான் குஜராத்லையும் இறங்கி அந்த மாநில ஓட்டை போட்டோம். ஆக இது எதற்காக சொல்றேன்னு சொன்னா, இந்த தமிழகத்தை பொறுத்தவரை சொல்றேன், தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் இந்த கூட்டணியை வலுவாக ஆதரிக்கிறோம். வெளியுமாக துணிச்சலோடு தொடர்ந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்க. ஏன் கேட்டா யாரையும் திட்ட வேண்டும் என்பதற்காக நோக்கம் இல்லை. இந்த நாட்டு மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். வர தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. 2024 ஒரு தேர்தலாக தயவு செய்து நடத்தி நினைத்துக்காக அது நாட்டுக்கு அடுத்த சுதந்திரம். நாட்டை காப்பாற்றணும். வெள்ளைக்காரனிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றணும். இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றணும். மதகன் புதித்தலைகள் இருந்த தேர்தலில் தொடக்கத்தை கொண்டு அடிக்க வேண்டும். எங்கேயும் நுழைய முடியும். கார்பரேஷன்ல கூட அடிச்சாச்சு. அதனால இந்த கூட்டணி நம்ம வலுவாக இருக்கிறோம், துணையாக இருக்கிறோம். இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோழர்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்க 10 பேர் உங்களுக்கு இருந்தா போதும். உங்க தொழில் நீங்க போட்டு போனீங்கன்னா அடையாளம் தெரியும். நல்லவர்கள் வருகிறார்கள் பழக்கம். நல்லவர்கள் வேட்பாளர்கள் ஆதரித்து நீங்கள் அங்கும் பிரச்சாரம் செய்ய பிஜேபியினுடைய குள் அயோக்கியத்தனத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய அடாவடிகளையும் அவர்கள் அடிக்கக்கூடிய அடித்திருக்கக்கூடிய 7.5 லட்சம் கோடி ஊழல் சாதாரண ஊழல் அல்ல. இந்த 7.5 லட்சம் கோடி ஊழலை அவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அடித்திருக்கிறார் என்கிற செய்தியை நீங்கள் வீடு வீடாக எடுத்து செல்ல வேண்டும். சென்று எந்த வேட்பாளர் யார் என்று இந்தியா கூட்டணி வேட்பாளர் என்றால் நீங்கள் துணை நிற்க வேண்டும். அவர்களை வெற்றி செய்ய வேண்டும். யாருக்காக என்றால் நம்முடைய நாடு காப்பாற்றப்பட, நம்முடைய பிரியர்கள் நன்றாக இருக்க, நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும். இதற்கு அரசியல் பாகுபாடு என்னடாது? இந்த கூட்டணியோடு போய் சேர்ந்துட்டீங்களே, நீங்க ஊழல் சொன்னீங்க, அதை சொன்னீங்க, இதை சொன்னீங்கன்னு நிறைய பேர் கேட்கிறான். அதெல்லாம் தூக்கி அந்தானவை. அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையே இல்லை. இப்போ முதல் முதலில் மேலையும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் நமது வேலையாக இருக்க வேண்டும். இது தமிழ்நாட்டில் நீங்கள் சரித்திரம் கருக்கணும். ஆம் ஆத்மி கடுமையாக உழைத்திருந்த தேர்தல் வரணும். ஆம் ஆத்மியினுடைய உழைப்பு சாதாரணமானதல்ல. ஒவ்வொருவரை மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பிஜேபியை வீழ்த்துவதற்கான முழு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்ற தகவல் நீங்கள் மக்கள் மத்தியில் இறங்கணும். நீங்கள் தமிழக மக்கள் வாக்களிக்க போறது இல்லை. இருந்தாலும் நம்ம
பிஜேபி மோடி வரணும்னு ஓட்டு கேட்கிறாங்க. நியாயம் அவங்க கட்சி அவங்க கேட்கிறாங்க. இந்தியாவுக்கு நிறைய வேட்பாளர் இருக்கிறாங்க. பிரதமர் இங்க யாரே இருந்தாலும் கண்டிப்பாக பிரதமர் ஆக்க போறாங்க, அது சந்தேகம். நான் எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன், நீ யாருக்கு ஓட்டு கேட்கறேன், நீ யாருக்கு ஓட்டு கேட்கிற? ஆக இந்த கூட்டணியில் குழம்புவதற்காகவும் மைனாரிட்டியினுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக ஒரு சூழ்ச்சியை செய்து, இது அவருடைய சூழ்ச்சி மட்டும் இல்லை, இது பிஜேபியின் சூழ்ச்சியும் இதில் அடங்கியிருக்கு. அதனால் இதை மக்கள் மத்தியிலும் சிறுபான்மை மக்கள் மத்தியிலும் இதை நீங்கள் வலிமையாக எடுத்து செல்ல வேண்டும், இந்தியாவை நாம் காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது இந்தியா கூட்டணியால் வெற்றி பெற முடியும் என்பதை உறுதியேற்க வேண்டும் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பாக நீங்கள் எல்லாம் வந்திருந்து சிறப்பு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இதனுடைய பலன் வீணாக போகாது. 2024 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும், அமைக்கும் அமைக்கும், அதுவரை நம்முடைய பணி ஓடாது 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.